2000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திமுக பிரமுகர் ஜாஃபர் சாதிக்கின் வங்கிக் கணக்கு தற்போது முடக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முரளி. முரளி, இப்ப ஜாஃபர் சாதிக்கின் வங்கிக் கணக்கு முடக்கப்பட்டதா தகவல் வெளியாகி இருக்கிறது, கூடுதல் தகவல் என்ன? வணக்கம். ஜாஃபர் சாதிக்கின் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாக மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த பிப்ரவரி 15 டெல்லியில் சென்னையை சேர்ந்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட அவர்களிடம் இருந்து 50 கிலோ அளவிற்கு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்ட சென்னை திமுகவை சார்ந்த ஜாஃபர் சாதிக் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் அந்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்டதை அடுத்து ஜாஃபர் சாதிக், அதே போன்று அவரது சகோதரர்கள் மைதீன் மற்றும் சலீம் ஆகிய 3 நபர்களும் தலைமறைவாக இருந்தார்கள். இந்த நிலையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் 2000 கோடி ரூபாய் வரை போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்தது தெரிய வந்தது. இதனையடுத்து மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சென்னையில் இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் இல்லத்திற்கு நேரடியாக வந்து நோட்டீஸ் ஒன்றை ஒட்டிவிட்டு சென்றிருந்தார்கள். அதில் டெல்லியில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் அவர் ஆஜராக வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை அவர் தலைமறைவாகவே இருக்கின்றார். இதனையடுத்து கடந்த நேற்றைய முன்தினத்திற்கு கூட நேரடியாக சென்னை வந்து அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் பறிமுதல் செய்யப்பட்டு, அதாவது முக்கியமான ஆவணங்கள், அதே போன்று எந்தெந்த வங்கி கணக்குகள் இவருக்கு தொடர்பிருக்கிறது என்று சரிபார்த்து அதனை எல்லாம் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் அவருடைய வங்கி, அவருடைய ஜாஃபர் சாதிக் மற்றும் அவருடைய சகோதரர்கள் உட்பட அவர்களுக்கு தொடர்புடைய 8 வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருப்பதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஜாஃபர் சாதிக் வெளிநாட்டிற்கு தப்பி செல்லாமல் இருப்பதற்காக நேற்று லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக், அதே போன்று அவருடைய சகோதரர்கள் சலீம் மற்றும் மைதீன் ஆகிய 3 பேரையும் தீவிரமாக தேடி வருவதாக அதிகாரிகள் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முரளி.